அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அர்ஜுன் குக்கிங் ஃபெஸ்ட். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி இன்னும் ஒரு யூனிக்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கார்லிக் ஸ்நாக் ஒன்று தான். அது எப்படி செய்கிற, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றது நான் இதில் டிப்பின் ட்ரிக்ஸோடு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பூண்டு அப்படியே ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு பூண்டு கார்லிக் இதில் வந்து ஒரு 12 to 13 வரைக்கும் இருக்கேன். ஸோ நான் அது ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். என்னோட வீடியோ வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கார்லிக் முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யூனிக்கான ரெசிபியோடு வந்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு இடையில வர முடியாமல் போயிடுச்சு சிக்கன் ஒரு ரீசனால். இதை நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால், நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்டிருந்தாங்க என்ன உங்களோட ரெசிபி ஒன்றும் அப்லோட் பண்ணலையா, என்ன ரீசன் சொல்லி. ஸோ அதுக்காக சொல்லியிருக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம்ன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போ நான் வந்து பூண்டோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கார்லிக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் இதை வந்து ஒரு பிளெண்டர் கப்பில் சேர்த்திக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதில் 2 teaspoon அளவு தண்ணி சேர்த்து விடுறேன். எதுக்குன்னு சொன்னால், தண்ணி சேர்த்துறதுனால நல்லா க்ரீமியாக வரும். ஸோ நான் 2 teaspoon தண்ணியை சேர்த்து இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்க, நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி க்ரீமியாக வரணும். இது ரொம்பவுமே க்ரீமியாக இருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணிக்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அண்ட் நாங்கள் ஃபில்டர் பண்ணுற ரீசன் வந்து, நாங்கள் கார்லிக்கெல்லாம் போட்டு பிளெண்டர் பண்ணியிருந்தாலும் கூட சம்டைம் ஒரு சில துண்டுகள் நீக்கும். ஸோ இது வந்து நாங்கள் முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால தான் நாங்கள் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ நான் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இது ஒரு மெஷரிங் கப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து முருகக்கு தேவையான அந்த டோவை நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் அரிசி மாவு சேர்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கடையில் கிடைக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து செய்யக்கூடிய அந்த அரிசி மாவு தான். நீங்களும் ட்ரை பண்ணும்போது கடையில் கிடைக்கக்கூடிய இந்த அரிசி மாவையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேலை குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நான் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்திக்கிறேன். 1 teaspoon அளவு பட்டர் அண்ட் தேவைக்கேற்ப உப்பு. அண்ட் கூடவே ஒரு எக் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த எக் வந்து கண்டிப்பாக சேர்த்த வேணும். எதுக்கு சொல்கிறேன்டா, இந்த எக் வந்து சேர்த்துறதுனால நாங்கள் முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எக் வந்து நாங்கள் சேர்த்திக்கொள்கிறோம். இந்த எக்கை சேர்த்து விட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிற அந்த கார்லிக் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம். அண்ட் இந்த கார்லிக் வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணி அது மட்டுமே சேர்த்து நான் இந்த டோவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கார்லிக் அண்ட் வாட்டர் ஆட் பண்ண அந்த மிக்சர் போதா விட்டால், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணி இந்த டோவை வந்து நல்லா க்ரீமியாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து இந்த கார்லிக் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணது ரொம்பவுமே போதுமாகிடுச்சு. சரி, இதில் மெஷரிங் வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்த வேண்டி வரும். ஸோ அந்த தண்ணிக்கு பதிலாக தான் நான் கார்லிக் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி இந்த டோவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த டோ பிசையும் போது கொஞ்சமாக டைம் எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னு சொன்னால், நாங்கள் முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவுமே சாஃப்டாக வரும். அதுவும் ஒரு டிப் தான். ஸோ இப்போ நான் வந்து டோ பிசைஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ நாங்கள் முறுக்கு எப்படி பிழியிறன்றதை பார்த்துட்டு நான் அதுக்கு ஒரு ட்ரே எடுத்து லன்ச் ஷீட் விரிச்சு வச்சுக்கிறேன். அதில் வந்து முறுக்கு அச்சு ஐ சொல்கிற முறுக்கு பிழிகிற இந்த அச்சை யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். இது கடையில் வந்து 1,250 மாதிரி கிடைக்கும். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் எடுக்கிறதா இருந்தேன்னு சொன்னால், நீங்கள் சப்போஸ் இடியாப்பம் பிழிகிற ஒரு அச்சு ஒரு ஸ்டீல ரெண்டு வாங்கணும்னு சொன்னா, நீங்கள் கண்டிப்பாக இதே வாங்குங்க. இது ரொம்பவும் வர்த்தாக இருக்கு. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லிப்பேன். அண்ட்
அண்ட் இதில் வந்து எங்களுக்கு வேணும்னு சொன்னா இடியாப்பம் பிழியலும் அதுக்கப்புறம் மணிப்பிட்டு செய்யலும் அண்ட் தேவையான டிசைனில் தேவையான மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு எடுக்கலும். ஸோ இது மாதிரி எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு வெரைட்டி மாதிரி செஞ்சு எடுத்துக்க இயலும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் வந்து முழுக்கு பிரியறதை சொல்லி கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு லன்ச் ஷீட் விரித்து இப்படி எங்களுக்கு ஒரு ரொம்பவும் சிம்பிளாக பிழிஞ்சு எடுத்துக்க இயலும். இல்லைன்னு சொன்னால் மற்ற ஒரு மெத்தடில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் டிரெக்டாக வந்து அதுலேயே எங்களுக்கு பிழிஞ்சு எடுக்க இயலும். ரெண்டு மெத்தடும் ரொம்பவும் ஈஸி தான். பட் எனக்கு வந்து இப்படி ஒரு லன்ச் ஷீட் விரித்து அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்கை பிழிஞ்சு எடுக்கிறது தான் எனக்கு ரொம்பவும் ஈஸியாக எனக்கு நினைக்குது. ஸோ நான் உங்களுக்கு மற்ற மெத்தடையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டீலர் அச்சு இல்லாதவங்க இடியாப்பம் செய்யக்கூடிய அந்த இதில் கூட செஞ்சு எடுத்துக்க இயலும். இடியாப்பம் செய்கிற அந்த உரலில் கூட செஞ்சு எடுத்துக்க இயலும். என்கிட்ட இது இருந்ததுனால நீங்கள் கடையில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கணும்னு நினைக்கிறேன்டா கூட நான் இதை எடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டீலர் அச்சியில் வந்து ஃபஸ்ட் வந்து நான் ஆயில் ஊசி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணது பிழையாவிச்சுன்னு சொன்னால் இது வந்து மேலே தூக்கி பட்டுரும். ஸோ சரியாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி சுற்றி சுற்றி விட்டோம்னு சொன்னா நல்லா அழகாக ரொம்பவும் நீட்டாக இது மாதிரி முறுக்கு பிழிஞ்சு படும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைக்கும் சரி பிழிகிறதும் சரி எல்லாமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். எப்படி ஃப்ரை பண்ணுறன்றதையும் பார்த்துடுவோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து விட்டுட்டு ஆயில் வந்து ரொம்பவுமே ஹீட் ஆக விட்டுருங்க. நல்லாவே ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு மாத்துண்டு எடுத்து போட்டு அது வந்து பொடிஞ்சு மேலால் வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆயில்ட சூடு தன்மை வந்து எங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுக்கிற அந்த முறுக்கை தூக்கி அந்த ஆயிலை போட்டு விட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் உள்ளுக்கும் சரி வெளியாலையும் சரி ரொம்பவும் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி போட்டு விட்டுட்டு நாங்கள் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா உடச்சி எடுத்துக்கொள்ளுவோம் ஸ்பூனாலேயே. பாருங்கள் இப்போ உடைக்கும் போதே உங்களுக்கு வந்து இதில் சத்தம் கேட்குது. இது மாதிரி ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நாங்கள் உடச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து ஒரு 15 minutes அப்புறம் வந்து ரொம்பவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்லேருந்து இறக்கி ஒரு ஸ்டீலரில் வச்சு வடிகட்டு வைக்கிறேன் ஆயில். இப்போ வந்து நான் மற்ற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இது மாதிரி டிரெக்டாகவே எங்களுக்கு வந்து ஆயிலில் பிழிஞ்சு எடுத்துக்க இயலும். அந்த ஸ்டீலர் அச்சை வச்சு பாருங்கள் இது மாதிரியும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பிழிஞ்சு எடுக்க இயலும். ரெண்டு மெத்தட்லேயும் எது ஈஸின்னு கேட்டேன்னு சொன்னால் ஒரு லன்ச் ஷீட் விரித்து அதில் பிழிஞ்சு அதுக்கப்புறம் ஆயிலில் நாங்கள் சேர்த்துறது தான் எனக்கு ஈஸி. உங்களுக்கு எது ஈஸின்னு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு நாள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அடிக்கடி டெய்லி செய்வீங்க. ஏன்னு சொன்னால் வீட்டில் உள்ள கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். கோல்டன் ப்ரௌன் கலர்லேயே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிக்காது. ஒரு 15 minutes எங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க இயலும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம்னு சொன்னால் ஃப்ரை பண்ணி எடுங்க. அது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் வந்து நாங்கள் மாப்பிசையும் போது சால்ட் ஆட் பண்ணினதுனால இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டாக கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் இது மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கொண்டு உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கேன்னு சொல்லி, சாப்பிட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் டேக் கேர், பாய் பாய்.